हलो फ्रेंड्स इनकी नम्बर मार्गि ओंकी कालिची एन वेजो अभी पाकपर इनकी काल मद वे वेले पाकल इनकी काल सीकर मणि एंरीचाची वीडल क्लीन पड़ी विटिटे सामी रूम कुमे रेडी पड़ी वे कोलम सामी विलकती रेडी पड़े वासल कोलमच एल विमेंट वे सामी प्रसाद वैचाचे वासल विचिटा कोलमुवा ना वीटक नलपड़ वो विचाच विचिटा नम्बर और नाल मणि कोलम आरमचद कोलमेंवलोक वो ना कोलमेंद्रेजा और कोलमच नईटे वो किचन एल वाले मुड़ी वे नम्बर पड़ो अभी पड़ोना वो काल नम्बर वेले ईसिया नईटे एल पात्र तेजी वैचाचल अड़कीा टोटल वो कउंटर टापे स्टव वे क्लीन पड़ी वैचाची अम्म काल वेले नईटे नहीं काल फे वो वेले कालमा वासल तरी कोलम सामी कूमो इत वे मटम वो पात्र वोचरना काल भयं टयडा पमुक इत वे से वीट वे काचन पाल नईटे काल सूड़ वाची काफी टी वो यार वी कुमाटा अभी केटा सपोजक सूड़ी एचर अल मुड़ पालफन वो नम्बर वेले नम्बर क्लीन ना कुछ नेर कल्ची नम्बर वो टिफन से वेले इनकी वो मार्गि ओण मिग पों अदा चटन से मद समल से पाकपर वो ना कुछ नेर कल्ची पकमा कोयुके अंत कायला वैसेना वांगे वह अम्म वो टिफन वेल से आरमचरला इत वो वीटक कुछ पकमा कोयिल को सामी कंको इत वो परमवासल तरक पेरमा कोई सामी कूमे वीटक पोविया वीटक पकमा कोयुकेरबदे वायरी वांगम कोमो अल्पा कुछ काय फ्रिजिल ताड़ी कुछ सर ताने उलगे इंजी पचमला இந்த புதினா கொத்தமல்லி இதெல்லாம் வாங்கியாச்சு இன்னைக்கு வெண்டைக்காய் சாம்பார் வைக்கலாம் பீட்ரூட் வந்து கறி செஞ்சுட்டு காலிஃப்ளவர் வறுக்கலாம்ங்கிறதுக்காக வாங்கிட்டு வந்தாச்சு காலிஃப்ளவர்லாம் ஆல்ரெடி வாங்குனது உள்ள இருக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ள அதனால இந்த காய்கறிலாம் வாங்கிட்டு வந்தாச்சு இதெல்லாம் பா க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ள எடுத்து வைக்க வேண்டியது வேலை வெண்பொங்கல் செய்யணும் மார்கழி ஒண்ணுக்கு அதனால பொங்கலுக்கு வந்து சட்னிக்கு ரெடி பண்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டேன் மிளகு ஜீரகத்தை பொங்கலுக்கு தட்டி எடுத்து வச்சாச்சு பொங்கலையும் வந்து அடுப்புல வெச்சாச்சு இது வந்து விசில் வந்திருச்சுனா ஆஃப் பண்ணிட்டு தாளிக்க வேண்டியதான் இப்போ வந்து நம்ம சட்னியை அரைச்சு எடுத்து கொண்டு வந்து வச்சிட்டு ரெண்டுத்துக்குமே தாளிக்கிறதுக்கு ஒண்ணா செஞ்சுக்கலாம் இப்போ பொங்கலும் வந்து ரெடி ஆயிடுச்சு நான் வந்து மிளகு இடிச்சு தான் நான் போடுவேன் பொங்கலுக்கு முழுசா போட்டா பொறுக்கி வச்சிருக்கேன் மிளகு இடிச்சு போட்ட மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா பொங்கலோட சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும் பிள்ளைங்க யாரும் பொறுக்கியும் வைக்க மாட்டாங்க அதனால நான் வந்து இந்த மாதிரி இடிச்சு தான் நான் போடுவேன் இதுல பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பில எல்லாமே போட்டுருக்கேன் வேக வைக்கும்போது பெருங்காயம் போட்டு வேக வச்சிருக்கேன் இந்த மாதிரி இடிச்சு போட்டு நீங்க செஞ்சீங்கன்னா பெருமாள் கோயில்ல கொடுக்கிற பொங்கலோட டேஸ்ட் வந்து இதல கிடைக்கும் அவங்க லைட்டா இடிச்சு போட்டு தான் செய்வாங்க முழுசா போட மாட்டாங்க அடுத்து இந்த பொங்கலுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் சட்னி அரைச்சிட்டோம் நம்ம பொங்கலுக்கு வந்து தேங்காய் சட்னி சாம்பார் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் மதியம் தான் சாம்பார் வைக்க போறோம்ங்கிறதுக்காக இப்ப தேங்காய் சட்னி மட்டும் வச்சு அரைச்சிருக்கேன் நானு அடுத்து மதிய சமயலுக்கு அரிசி வந்து தண்ணியில போட்டுட்டேன் பருப்பு வந்து தண்ணியில போட்டுருக்கேன் புளி ஊற வச்சிருக்கேன் நாம சாப்பிட்டுட்டு வந்து இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வெச்சிட்டு பாத்திரம்லாம் இருக்கும் எல்லாம் தேய்ச்சி முடிச்சிட்டோம்னா நம்ம வந்து அடுத்து சமையல் வேலைய ஆரம்பிச்சுக்கலாம் இப்போ பீட்ரூட் பொரியலுக்கும் அடுப்புல வந்து போட்டாச்சு இன்னைக்கு சமையல் வந்து வெண்டைக்காய் சாம்பாரும் பீட்ரூட் பொரியலும் இந்த பீட்ரூட் பொரியல வந்து நம்ம குக்கர்லயே தாளிச்சு விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தெளிக்கிற அளவுக்கு தண்ணி ஊத்துறீங்க போதும் தேங்காய் வரைக்கும் போட்டாச்சு உப்பு காரம் எல்லாமே போட்டாச்சு இப்போ ரெண்டு விசில் விட்டுட்டோம்னா பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடும் சாம்பாருக்கும் காயெல்லாம் வதக்கி விட்டாச்சு வெண்டைக்காய் சாம்பார் தான் இன்னைக்கு காய் வந்து வதக்கி விட்டாச்சு இப்போ காய் நல்லா வதங்கிடுச்சு எடுத்து வச்சிருக்கிற பருப்பு இதில் ஊற்றிக்குவோம்
பருப்பு நல்லா கொதிச்ச பிறகு சாம்பார் பொடி போட்டு புளி ஊற்றிட்டோம்னா சாம்பாரும் ரெடி ஆகிடும். சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பாடெலாம் எடுத்து பாத்திரத்தில் எடுத்து மாற்றி வச்சாச்சு. சுட சுட வந்து சாதம் சாதம் ஆறி போயிருங்கிறதுக்காக ஹாட்பேக்கில் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா சூடாக இருக்குது. பீட்ரூட் வந்து காரக்கறி மாதிரி செஞ்சேன். இது வந்து குக்கரில் செஞ்சது தான். சீக்கிரம் செஞ்சிடலாம். குக்கரில் தாளித்து எப்படி பாத்திரத்தில் செய்வோமோ அதே மாதிரியே குக்கர்லேயும் செஞ்சாச்சு. சீக்கிரம் முடிஞ்சிடும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அடுத்து வெண்டைக்காய் சாம்பார். இது நல்லா சூடாக இருக்குது. சூடாக ஆறக்கூடாதுங்கிறதுக்காக ஹாட்பேக்கில் எடுத்து வச்சாச்சு. அடுத்தது காலிஃப்ளவர் 65 பெசரி எடுத்து வச்சுருக்கு. இது சாப்பிட்ற நேரம் போட்டுக்கிட்டோம்னா தான் சூடாக சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், முறுமுறுன்னு இருக்கும். அதனால் இது தான் ரெடி பண்ணியிருக்கோம். இன்றைக்கி சாப்பாடு வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு கவுண்டர் டாப்பையும் க்ளீன் பண்ணி ஸ்டவ்வையும் க்ளீன் பண்ணியாச்சு. சமைச்ச பாத்திரமும் சிங்கில் விளக்கிட்டு கூடையில் எல்லாமே கவுத்து எடுத்து வச்சாச்சு. மார்கழி 1 அன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கோலம் போட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு டிஃபன் செஞ்சு மதிய சமையலும் செஞ்சு சீக்கிரம் எல்லா வேலையும் முடிஞ்சாச்சு. இந்த சமையல் செய்கிறதுக்கு ஒரு 1/2 hour தான் ஆகும். கடகடன் செஞ்சாச்சு, எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுருந்தோம். அதனால் எல்லாம் பண்ணியாச்சு. சாப்பிட போகும்போது 65 போட்டுட்டோம்னா அதோடய வேலையும் முடிஞ்சிடும். இன்றைக்கி வெள்ளிக்கிழமைக்குரிய சமையல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.